குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் சாப்டர் நம்ம ரெசிஸ்டிவிட்டி ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. தென் லாஸ்ட் டாப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் சீரிஸ் பேர் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வேறு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு கரு கோடு ஃபார் த கார்பன் ரெசிஸ்டர். ஓகே, ஒரு கார்பன் ரெசிஸ்டருடைய கரு கோடு என்னென்னு எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன சொன்னால் இட் இஸ் ஏ ஆப்போசிஷன் ஃபோர்ஸ் டு த கரண்ட் பேசணும். ஸோ கரண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய, அதாவது கரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆப்போசிட் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டக்டர் எடுத்துகிட்டு இந்த கண்டக்டர் வந்து நம்ம சம்திங் அமௌண்ட் ஆஃப் ஒரு 2 ஆம்பியர் கரண்ட் 3 ஆம்பியர் கரண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எண்டு வந்து கண்டிப்பாக நமக்கு 3 ஆம்பியர் கிடைக்காது, அதை விட ஒரு 2.2 ஆம்பியர் தான் கிடைக்கும். அப்போ 1 ஆம்பியர் கரண்ட் என்ன சார் ரிஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டினாங்க, அது என்ன நமக்கு வேஸ்ட்டாக போகும், 1 ஆம்பியர் கரண்ட் வந்து வேஸ்ட்டாக போகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகே, அது ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன மீனிங், கரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 3 ஆம்பியர் பாஸ் பண்ணுறோம், இங்கே நமக்கு 2 ஆம்பியர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த இடத்துக்கு 2 ஆம்பியர் வேணாம், எனக்கு வந்து சம்திங் கரண்ட் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணும், இது ஒரு 1.5 ஆகவோ இங்கே 2.5 ஆகவோ நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸோ இது அதாவது இந்த ஒயரோட நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி வந்து 1 ஆம்பியர் கம்மி பண்ணும். எனக்கு அதை விட என்ன இருக்கக்கூடிய கரண்ட் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணலாம். அந்த டிவைஸ் வந்து நம்ம ரெசிஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இது மாதிரி ஒரு டிவைஸ். ஓகே, இந்த ரெசிஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார்பன் மெட்டீரியல், இட் இஸ் மேட் ஆஃப் த கார்பன் மெட்டீரியல், அதனால் அதுக்கு பேர் வந்து கார்பன் ரெசிஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கார்பன் மெட்டீரியல் செஞ்சது. ஸோ இது மாதிரி அந்த சின்னதாக இருக்கும் அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்பர்ஸ், அதாவது இது 100 ஓம், இது 200 ஓம், 500 ஓம் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் எதுவுமே அந்த ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட் பண்ணியிருக்காது. நம்ம தான் அந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு அதோடைய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ சொல்கிறது புரியுதா? இந்த இடத்துல நம்ம ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டருடைய குவான்டிட்டி நமக்கு தெரியாது, அது அன்னோனாக தான் இருக்கும். நம்ம தான் கால்குலேட் பண்ணணும் அதோடைய குவான்டிட்டியை. ஸோ எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இங்கே ஒரு 3 ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, கரர்டு ரிங்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய பிளாக் வந்து ஒயிட் வரைக்கும் இது மாதிரி இருக்கக்கூடிய கரர்ஸில் வந்து ஏதாவது ஒரு 3 ரிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த எண்டு வந்து இன்னொரு கலர் வந்து ஒரு கோடு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த 2 கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒன்று கோல்டு இருக்கும், இல்லைன்னா சில்வர், இல்லைன்னா எதுவுமே கலர் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ சொன்னது புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்த ரிங்ஸை வச்சு தான் நம்ம இதோடைய கார்பன் ரெசிஸ்டருடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி சொன்னால், இந்த 3 ரிங்ஸ் இங்கே இருக்கும், வரிசையாக இருக்கும், அதில் வந்து பிளாக் டு ஒயிட் வரைக்கும் இருக்கக்கூடிய கலர்ஸ் ஒரு 3 ரிங்ஸ் இருக்கும். இந்த எண்டு ஒரே ஒரு ரிங் மட்டும் இருக்கும், அது கோல்டு என்னது சில்வராக இருக்கும், இங்கே அந்த ரிங் இல்லாமல் இருந்தாலும் இருக்கும். ஸோ அதுதான் கரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உனக்கு இருந்தால் இந்த கோல்டு சில்வர், இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஸோ ஓகே, இப்போ இந்த கரர்ஸ் வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போது இந்த கரர்ஸ் பேஸ் பண்ணி எப்படி சார் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் பிளாக், இன்கேஸ் இது இந்த ரிங் வந்து பிளாக்காக இருந்துச்சுன்னா நம்பர்ஸ் வந்து என்னென்ன எடுத்துக்கணும், 0 எடுத்துக்கணும். இன்கேஸ் இந்த ரிங் வந்து ப்ரௌனாக இருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன எடுக்க போகிறீங்க, 1 எடுத்துக்கணும். ரெட்டாக இருந்துச்சுன்னா என்னென்ன எடுக்க போகிறீங்க, 2 எடுக்கணும். ஆரஞ்சாக இருந்தால் 3 எடுக்க போகிறேன், எல்லோவானால் 4, க்ரீனாக இருந்தால் 5, ப்ளூவாக இருந்தால் 6, வயலட்டாக இருந்தால் 7, கிரேவாக இருந்தால் 8, ஒயிட்டாக இருந்தால் 9. ஓகே, ஸோ இந்த கலர்ஸ்க்கு நான் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு 3 ரிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் தென், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிறப்பு கேட்டிங்கன்னா, இது வந்து டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இங்கே வந்து என்னென்னு சொன்னால் கோல்டு சில்வர் மட்டும்தான் இருக்கும், அதாவது நம்ம இங்கே கால்குலேட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட வேரியஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 200 ஓம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 200 ஓம் வந்து எக்ஸாக்ட், அதாவது இந்த 3 ரிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அது ஒரு 2000 ஓம் அப்படின்னு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 2000 ஓம் அப்படிங்கிறது எக்ஸாக்டான ரீடிங்காக கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆன்சரை டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அந்த ப்ரெஷர் மைனஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரிங் இருக்குது பார்த்தியா, இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இன்கேஸ் இது கோல்டாக இருந்துச்சுன்னா, ஓகே, அதாவது 2000 ஒரு 5%, ஏன்னா கோல்டுக்கு வந்து நான் 5% கொடுத்துருக்கேன் பாருங்க, அப்போது 2000 ஒரு 5% ப்ரெஷர் மைனஸ் கிடைக்கும். ஓகே, அதே வந்து இங்கே வந்து எனக்கு கோல்டாக நம்ம சில்வராக இருந்துச்சுன்னா 2000 ஒரு 10% வந்து நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அப்போ 2000 10% 200, அதாவது இது 2200 200 அதாவது 1800 வந்து இது நமக்கு 2200 இதோடய ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொன்னது புரிஞ்சுதா? இந்த 3 ரிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதோடைய வேல்யூஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த ஆன்சர் வந்து எக்ஸாக்டான ரீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டுபிடிக்கிறது இந்த டாலரன்ஸ் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோல்டாக சில்வரானு பார்த்தோம், கோல்டாக இருந்தால் வந்த ஆன்சரில் 5% வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடைக்கும், அதே சில்வராக இருந்தால் 10% ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடைக்கும்.
கிடைக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்காம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, ஸோ இங்கே ஒரு கார்பன் ரெசிஸ்டர் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் என்னது க்ரீன் கொடுத்துருக்கு, செகண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கொடுத்துருக்கு, தேர்ட் வந்து என்னது ஆரஞ்சு. ஸோ நாங்கள் கவனிக்கணும் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்க க்ரீன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீனுக்கு இங்கே என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே நீங்கள் ஆர்டர் தப்பாக மனப்பாடம் பண்ணிங்கன்னா எல்லாமே தப்பாக தான் வரும். ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படியாவது இந்த ஆர்டர் மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லெட்டர் இங்கே கொடுத்துருக்கு, ஃபைவ் கொடுத்துருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரிங்கோ அதுக்கு என்ன நம்பரோ அதை வந்து அப்படியே போட்டுக்கோங்க, அதான் ஃபைவ் போட்டாச்சு. ஓகே, த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டர் எனது ஃபைவ் அப்படியே போட்டேன். ஓகே, செகண்ட் என்னது நமக்கு ப்ளூ கொடுத்துருக்கா. ஸோ ப்ளூவுடைய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸு. ஓகே, செகண்ட் என்னவோ அந்த சிக்ஸை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ என்ன சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு டூ கலர்ஸ்க்கு வந்து என்ன நம்பர் கிடைக்குதோ அதை அப்படியே போட்டுக்கணும். தேர்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சுக்கு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ. ஓகே, தேர்ட் ஒன் எது வந்தாலும் சரி அதை வந்து மல்டிபிள்ஸ் இதை போடணும், இன்ட்டு டென் பவர் த்ரீ அப்படின்னு போடணும். ஸோ என்னது இங்கே கவனிங்க, ஆரஞ்சுக்கு த்ரீ, அந்த த்ரீ அப்படியே போடக்கூடாது, எப்படி போடணும்னு சொன்னால் மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ அப்படின்னு போடணும். அப்போ ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் த்ரீ ஓம் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகே, இங்கே என்னது கோல்டா, கோல்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் சொன்னால் ஃபைவ் பர்சன்டேஜா, அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் பர்சன்டேஜ். ஓகே, இதுதான் அந்த கார்பன் ரெசிஸ்டரோட வேரியஸ். இங்கே டென் பவர் த்ரீனா த்ரீ ஜீரோ சேர்த்துவீங்க, அப்போ ஃபைவ் சிக்ஸ் என்னது ட்ரிபிள் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். நமக்கே தெரியும் தௌசண்ட் ஓம் இஸ் ஈக்குவல் என்னன்னு சொல்லுவாங்க, ஒன் க்ரோ ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட், அதனால் ஃபிஃப்டி சிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோ ஓம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ எப்படி கால்குலேட் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு டூ கலர்ஸோடைய நம்பர்ஸ் அப்படியே போடுங்க, தேர்ட் ஒன் என்ன இருந்தாலும் சரி அது என்னது டென் பவர் த்ரீன்னு போடணும். அடுத்த எக்ஸாம்பிள் டூ பாருங்க, எங்கே கொடுத்துருக்கா, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் ஃபோரா, ஸோ ஃபோர் அப்படியே போட்டாச்சு. அடுத்தது என்னது ப்ரோ, அதாவது சிக்ஸ் தான், அதே சிக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது நமக்கு தேர்டு கலர் என்னது ரெட்டு, ரெட்டுடைய நம்பர்ஸ் என்னது டூ. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த தேர்டு கலரோடைய நம்பர்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்யணும், மல்டிபிள்ஸுக்கு போடணும். அப்போ டென் பவர் டூ அப்படின்னு போட்டேன். இங்கே சில்வருக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு ரெசிஸ்டரோடைய நம்பர்ஸ் வந்து நமக்கு தெரியாது, அதோடைய கரடு ரிங்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம வேரியஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த டாபிக், கரடு கோட் ஆஃப் த கார்பன் ரெசிஸ்டர்ஸ்.